இடத்தை அளித்திருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்களை கூறி வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இன்டர்நெட் அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி இந்த 60வது ஆண்டு விழாவுக்கு என்னை அழைத்த அன்பு சகோதரர் முக்தா ரவி அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை கூறிக்கொண்டு எனக்கு நினைவு பரிசை வழங்கிய பாரம்பரிய குடும்பத்திற்கு சொந்தக்காரரான என்னுடைய அன்பு சகோதரர் வி கே வாசன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே வந்திருக்கும் எங்கள் குடும்பத்தில் ஒருவராக திகழ்ந்து இன்றுவரை அப்படி இருந்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான நடிகை. அவங்க நடிகைன்னு சொல்லக்கூடாது, எங்கள் குடும்பத்தில் அவங்க வந்து என்னுடைய தாயாருக்கு ஒரு சகோதரியை போல். அப்படி இந்த நேரத்தில் அவர்கள் இங்கே வந்திருப்பது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அம்மா சௌகர்மா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, ஏன்னா எங்கள் அப்பா எப்பவுமே சௌகர்மா பற்றி சொல்லும்போது அவர் இங்கிலீஷ்காரிடான்னு சொல்லுவார். அது மாதிரி ரொம்ப டிசிப்ளின்ட் லைஃப். முதல்ல செட்டுக்குள்ளே ஃபேன் கையில் வச்சு ஹேண்ட் ஃபேனை கருப்பாக இருக்கும், அந்த கலரில் ஒயரில் கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பக்கம் ஹீட் வரும், இந்த பக்கம் கூல் வரும். ஏர் முதல்ல வச்சுருந்தது அம்மா தான், வேறு யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பெரிய நடிகை. இன்றைக்கி அவங்க சொல்லும்போது ஒரு வார்த்தையை நான் ரொம்ப கண் கலங்கினேன். ஏன்னா இந்த இடத்துல வச்சு இதை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அவங்க சொன்னாங்க, எப்பம்மா வந்தீங்கன்னு கேட்டேன். இல்லைடா ஒரு ஷூட்டிங்காக வந்திருந்தம்பி. ஷூட்டிங்காக வந்தேன்னு 88 வயசில் சொல்கிறாங்க ஒரு ஆள். அப்படி நான் நினச்சிட்டேன். நான் வந்து நடிகர் திலகத்துக்குரிய பயங்கர ரசிகர். நான் ரசிகர் மன்றம் நடத்திக்கிட்டு இருந்தேன். அவரை போல் வாழணும், எங்கள் அப்பா மாதிரி இருக்கணும் இப்படிலாம் நினச்சேன். உண்மையிலேயே சொல்லக்கூடாது, சௌகரம் மாதிரி இருக்கணும். 88 வயசுலேயும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க படத்தில். அப்போ எப்பேற்பட்ட நடிகை. ஷீஸ் அ வாண்டட் ஆர்டிஸ்ட். இன்றைக்கி வரைக்கும் இந்த நேரத்தில்லாம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியல. ஆனால் அப்பேற்பட்டவர்கள் முன்னிலையில் எனக்கு நான் பரிசு கிடைத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த சினிமாவே எங்கள் அப்பா சொல்லுவார், எப்பவுமே நன்றி கேட்ட பயலுகிறான்னு சொல்லுவார். ஆனால் எனக்கு தெரிந்து நன்றி உள்ளவர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க. எப்படின்னா ஏவிஎம் சரவணன் ஐயா எங்கே இருக்கார் இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன். அவருக்கு ஒரு நிகழ்ச்சியில், நான் நடிகை சங்க தலைவராக இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சியில் அந்த மொத்த ஏவிஎம் பெயரையும் காப்பாற்றிட்டேன். அதான் நிகழ்ச்சி என்னன்னு சொல்ல தேவையில்லை. அதில் அவர் மறக்க முடியாதவர்கள்ன்ற புஸ்தகத்தில் பெரிய பெரிய கதாநாயகர்களை பற்றியெல்லாம் எழுதும்போது ஒரு தனி சாப்டர் ராதா ரவிக்காக ஒதுக்கியிருந்தார். அந்த மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியில் அதே போல் திடீரென்று வாசு ஃபோன் பண்ணப்பில் ஐயா கூப்பிட்றாருன்னு அவர் வீட்டுக்கே போயிருந்தேன். முக்தா ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன். சீனிவாசப்பா வீட்டுக்கு போயிருக்கும்போது என்னப்பான்னு கேட்டேன். இல்லைடா மறக்க முடியாதவர்கள் அது ஏதோ எழுதிக்கிட்டு வர, அதனால் உன்னை பற்றி எழுதணும்னு ஆசையாக இருக்குது சொல்கிறான்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பேசினார். நான் வந்ததுக்கு காரணம், 50வது ஆண்டு ஏவிஎம்மில் என்னை கூப்பிட்டாங்க. கலைஞர் தலைமையில் நடந்த விழாவில் ஷீல்டு வாங்கினேன். இந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு ரொம்ப சிக்கலான வேலைகள் இருக்கிறது. வேலைன்னா ஷூட்டிங் கிட்டிங்லாம் இல்லை, வேறு இன்னொரு பிரச்சனை இருக்கிறது. எங்கள் குடும்பத்துக்குள் ஒரு ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறது, அங்கே போய் ஆகணும். ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு எதுக்கு வந்தேன்னா, இந்த 60வது ஆண்டு என் வீட்டில் எடுத்து வைக்கணும். முக்தா ஃபிலிம்ஸுடைய 60வது ஆண்டு. ஏன்னா இவ்வளோ பெரிய கம்பெனியில் நான் இருந்திருக்கேன்றது எனக்கு பெரிய பெருமை. அதனால்தான் நான் முக்கியமாக வந்தது. இல்லை பொதுவாக அவ்வளோவா சினிமா ஃபங்க்ஷன்லாம் வரமாட்டேன். எனக்கு இங்கே வந்த உடனே என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எனக்கு நிறைய என்னுடைய வெல்விஷஸ் நண்பர்கள் கூட படித்தவர்கள். இந்த இப்போ அண்ணாதுறையிலேருந்து ஆரம்பித்தோம்னா, எனக்கு வாத்தியார் இளங்கோ சார் இருந்தார், அவங்க பையன். அப்புறம் இப்படி இப்படியே வந்தோம்னா என் சந்தானம் பாரதி, நானும் அவனும் காலேஜிலேருந்து ஒன்று படித்தோம். அப்போ இந்த கமலஹாசன் கூட எங்களோட தான் இருப்பான். அப்போ இப்படி இருக்கும்போது இப்போ காந்தி கண்ணதாஸ், அப்புறம் எப்பேற்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் அங்கமுத்தண்ணன் பையன் சண்முகன் கப்பில், இப்படி அப்புறம் என் காலேஜ் மேட் ராஜன் இருக்காரு, அப்புறம் எஸ் என் பார்வதிக்கா வந்தது, இப்படி நிறைய பேர். இப்போ இந்த ரவிகாத்தன் இருக்கிறாரு, என்னுடைய நல்ல நண்பராக இருந்தால் கூட என் மேலே கேஸ் போட்டுட்டு இருக்கிற காளிதாஸ் இருக்கான்,
அதனால சொல்றேன் நான். எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட, சங்கீதமா இருக்கு, சத்யபிரியா அவர்கள் இருக்காங்க, எல்லாரும் ஈஸ்வரியமா வந்திருக்காங்க, மாலினியுடைய பொண்ணு வந்திருக்கு, அதெல்லாம் ரொம்ப பெரிய சும்மா சிறப்பு ரேகமா வந்திருக்காங்க, மாலினி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களாம் பண்ணும்போது இப்போ பாண்டியராஜன் சார் பையன் வந்திருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு எங்களோட சேர்ந்து எனக்கு வராது ஒன்றே ஒன்று இந்த காதல் சீனும் டான்ஸும் வராது. ஆனால் அப்படிலாம் கூட இருந்து பெண்டு கட்டின இந்த ஜூலிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. எங்கள் இயக்குனர் பிரசாதன் வந்திருக்காரு, பிரகாஷ் அண்ணன் வந்திருக்காரு. இவர் தான் எனக்கு புரட்சித்தில் இவர்கிட்டருந்து தங்க மோதிரம் வாங்கி கொடுத்தவர், இவர் தான். அதனால் இன்றைக்கு வரைக்கும் அதை வச்சுருக்கேன், பராமரிச்சிருக்கேன். அண்ணன் ராம்ஜி அவர்கள் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய அட்வைஸராக இருக்கிறவர். எனக்கு எப்பயுமே எதிர்க்க என்ன பேசுகிறாரோ என்னை பற்றி பின்னாடி பேசுகிற ஒரே ஆள் அண்ணன் ஏஆர்எஸ் அவர்கள், மறக்கவே மாட்டேன்.